ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாலிஸ் டைரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாமந்தி சாப்ளிங்ஸ் காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காம்போ தான் நம்ம இந்த வாட்டி சேல் போட்டிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த கலர் இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கலர் சாக்லேட் ஆரேஞ்சு தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் மெரூன் கலர் அவைலபிளாக இருக்குது அடுத்த ஒன் ஒயிட் கலர் ஒய்டில் மிடில் எல்லோ இஷாக இருக்கும் ஸோ பேப்பர் ஒயிட் சொல்லுவீங்களா அந்த ஒயிட் அவைலபிளாக கலரா இருக்கு தென் அடுத்தது பர்பிள் கலர் பர்பிள் வயலட் சொல்லுவீங்களா அந்த கலர்ஸும் இந்த காம்போ பேக்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் சோ இந்த சிக்ஸ் கலர்ஸ் காம்போ ஆஃபர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சிக்ஸ் கலர் காம்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லோ வித் ரெட் பேப்பர் ஒயிட்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த கலர் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பீச் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது ரெட்டு ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைம் நம்ம சேலுக்கு காம்போ ஆஃபரில் போடுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஆஃபரை கிளைம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்ட் எல்லோ எல்லோல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது நாட்டு எல்லோ இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா நாட்டு எல்லோ அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஐஸ்வர்யா எல்லோ ஸோ எல்லோலே நாலு விதமான வெரைட்டிஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சென்ட் ஒயிட் சொல்லுவோம் நடுவில் எல்லோ ஒயிஷ் அதிகம் இமா இருக்கும் വൈட் கலர்ல இருக்கும் அடுத்தது மெரி கோல்ட் yellow சோ நம்ம கிட்ட நிறைய yellow varieties இருக்கு white varieties இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது எல்லாமே purple color purple violet சொல்றவங்கள அந்த கலர் சோ 10+ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட அவேலபலா இருக்கு ஒவ்வொரு டைம் ஓவர் காம்போ ஆஃபர் சேல்ல போடுவோம் சோ 10+ காம்போ ஆஃபர் சேல்ல போட்டது சாம்பிளிங்ஸ் எல்லாம் Sold out இப்போ நம்ம கிட்ட 6 colors மட்டும் அவேலபலா இருக்கு அடுத்தடுத்த பேட்ச்ல சாம்பிளிங்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கும் இப்போ நம்ம 6 colors காம்போ ஆஃபர்ல சேலுக்கு போட்டிருக்கோம் இப்போ இப்போ நீங்கள் இருக்க சாப்ளிங் வீடியோ தான் லைவான ஃப்ரெஷ்ஷான சாம்பிளிங்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணுவோம் ஒன்ஸ் உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் வந்துட்டு நியர்பை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கொரியர்லேயே நம்ம வந்துட்டு பார்சலாக அமுச்சிடலாம் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு என்ன கொரியர் அஃபோர்டபுளாக இருக்கோ ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒன்ஸ் அந்த கொரியரை வந்துட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி இப்போ மண்டேல மண்டேலேருந்து நாங்கள் டிஸ்பாச் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சாமந்தியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் நாலு வெரைட்டிஸ் சொன்ன இல்லைங்களா எல்லோ கலரில் வந்துட்டு சென்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க நாட்டு எல்லோன்னு சொல்லுவாங்க மேரிகோட் எல்லோ அப்புறம் நாட்டு வெரைட்டி எல்லோ வித் ரெட்டு இதுலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒயிட் சென்ட் ஒயிட் நார்மல் ஒயிட் நாட்டு ஒயிட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஒரு வாட்டியும் ஒவ்வொரு காம்போல நம்ம சேல் கொடுப்போம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு சேல் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிளிங்ஸ் கூட நம்ம டுவெல் ருபீஸ்க்கு தனியாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி கொடுக்குறப்ப எல்லாம் சேலையும் முடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன பிளான்ஸ் இருக்கோ அதை நாங்கள் அப்படி கொடுப்போம் ஸோ இப்போ வந்துட்டு காம்போ ஆஃபர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது காம்போ ஆஃபரில் சிக்ஸ் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கு சாக்லேட் கலர் ரெட்டு ஒயிட்டு அண்ட் தென் பர்பிள் கலர் எல்லோ கலர் அவைலபுளாக இருக்குது ஒன்ஸ் இதில் ஏதாவது கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நாங்கள் கலர் நேம் மென்ஷன் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிங்க் வந்துட்டு ஸ்டாக் கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக ஆரஞ்ச் மாற்றியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் உங்களுக்கு எது அனுப்புறதா இருந்தாலும் கொரியரில் எல்லாமே கலர் நேமை மென்ஷன் பண்ணி அமுச்சிடுவோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு நாங்க யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டே இருப்போம் சோ நம்ம காம்போ ஆஃபரை பாத்துட்டுலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்ஸ் கலர்ஸ் காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா ஈச் சாம்பிளிங்ஸ் வந்துட்டு டுவெல் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த காம்போ பேக் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து தேர்ட்டி சாம்பிளிங்ஸ் வந்துடும் சிக்ஸ் கலர்ஸில் ஈச் ஃபைவ் சாம்பிளிங்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு கலருக்கும் அது வந்துட்டு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ் கலர்ஸ் தான் அதில் வந்துட்டு ஈச் டென் டென் சாம்பிளிங்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த காம்போ ஆஃப்ராக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ருபீஸுன்ற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் கரெக்டாக சொல்லணும் ஒரு சாம்பிளிங்ஸோட வெலை அது வந்துட்டு காம்போவாக வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி சாம்பிளிங்ஸு சிக்ஸ் கலர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் இதுக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்துடும் ஸோ நம்ம இது வரைக்கும் ரெண்டு காம்போ பார்த்துட்டு இதுலேயே நீங்கள் ஹண்ட்ரட் சாம்பிளிங்ஸ் மேலே எடுக்கிறீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ நம்ம ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு காம்போ ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த மூணு காம்போ ஆஃபரும் லிமிட்டடாக ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே புக் ஆகிடும் வேக வேகமாக ஸ்டாக்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடும் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரமாக வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணாம விட்டுட்டு நீங்க ஒன் வீக் கழிச்சு வந்து பே பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்டாக் இருக்காது அப்புறம் எங்களால் உங்களுக்கு ரீஃபண்ட் தான் பண்ண முடியும் கன்ஃபார்ம் சாம்பிளிங்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ பிளீஸ் தயவு செஞ்சு ஒன்ஸ் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ட்ராக்கிங் ஐடி நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி பார்சலை வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு சிலரோட ஏரியா லொக்கேஷன்ஸில் ஹோம் டெலிவரி கொடுக்க மாட்றாங்க ஒரு சில கொரியர் ஆஃபீஸில் ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி எஸ்டி கொரியராக இருந்தாலும் சரி ஹோம் டெலிவரி அவைலபுல்னு சொல்லுவாங்க எங்களுக்கு இங்கே பார்சல் வாங்குகிறப்ப தென் உங்களுக்கு வரப்போ ஒரு சிலர் ரூரல் ஏரியா சொல்லுவாங்கங்களா கொஞ்சம் உள்ளே நல்ல வில்லேஜ் சைடாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ண மாட்டேறாங்க அவங்கலாம் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு பார்சலை கொஞ்சம் ட்ராக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா அவங்க லைவ் பிளான்ஸ் கூட தெரியாம பார்சலை அப்படியே வச்சிருந்துட்டு லேட்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணி அப்புறம் வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் ட்ராக்கிங் ஐடி ஷேர் பண்ணிடுவோம் ட்ராக் பண்ணி நீங்க உங்க பார்சலை வாங்கிக்கலாம் மேக்சிமம் தமிழ்நாடுக்குள்ள ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்கு மேல ஆகாது அதுக்கு மேல ஆச்சுன்னா சீக்கிரமா உங்க பிளான்ஸ் எஸ்டி கொரியருக்கோ இல்ல ப்ரொஃபஷனல் கொரியருக்கோ எந்த கொரியர் சர்வீஸ் காமிச்சிருக்கும் அதுக்கு நீங்க कांटेक्ट பண்ணி வேகமா நீங்க உங்க பிளான்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாம்பிளிங்ஸ் நீங்க பார்சல் வாங்குனதுக்கு அப்புறம் உடனே பாட் பண்ணணும் அதாவது எப்படினா மார்னிங் டைம்ல ஒன்னு பாட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் 5 க்கு மேல பாட் பண்ணலாம் உங்களுக்கு आफ्टरनूनல பார்சல் கிடைச்சதுன்னா எடுத்து நிழலான பகுதியில எடுத்து வச்சிருங்க தென் ஈவினிங் டைம்ல ஒரு 4 to 5 க்கு மேல நீங்க வந்துட்டு பாட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் சாம்பிளிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஸோ சாம்பிளிங்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கின உடனே வந்துட்டு ஒன்று தண்ணியில் எடுத்து வச்சிருங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாட் பண்ணிக்கலாம் மார்னிங் டைமில் கிடைச்சதுனாலும் சரி இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் கிடச்சதுனாலும் சரி ஈவினிங்கில் நீங்கள் பாட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஈவினிங்கே கிடச்சிருக்குன்னா நீங்கள் உடனேவும் பாட் பண்ணலாம் பாட் பண்ணிவிட்டு நிழலில் வைங்க இப்போது ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால சேலம் சைட்லாம் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த சைடில் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பிளான்ஸ் வாங்கின உடனே உடனே வந்துட்டு பாட் பண்ணிடுங்க அதே ஈவினிங் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக பாட் பண்ணுறது ரொம்ப நல்லது பாட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்கு நீங்கள் நல்ல ஷேடான ஏரியாலேயே செமி ஷேட் கூட இல்லை ரொம்ப நல்ல நிழலான இருக்கிற இடத்துலையே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டு வாங்க பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக சர்வே ஆகிடும் ஒரு சிலர் வந்துட்டு பேக்கிங்லேயே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு சிஸ்டர் இந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸில் இந்த மாதிரி பார்சலாக டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அனுப்பும் போது சேஃபாக அமைச்சிடுவோம் ஒரு சில இடத்துல வந்துட்டு பார்சல்லாம் வந்துட்டு வெயிட்டான பார்சல் அது மேலே போட்டு டேமேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி பார்சல் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லை அதாவது உங்களுக்கு ரிசீவ் ஆனது ஒன்றுமே நீங்கள் ஒரு ஓப்பன் பாக்ஸ் வீடியோவோ இல்லை அன்பாக்சிங் வீடியோ அதான் அன்பாக்சிங் வீடியோ ஆர் ஃபோட்டோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆனதுமே எங்களுக்கு அமுச்சிட்டிங்கன்னா ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இல்லைனா ரீ கொரியர் உங்களுக்கு பிளான்ஸை இல்லனா நீங்கள் ஒன்ஸ் பிளான்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்து ஒரு வாரம் கழித்து இப்படி இருந்தது சிஸ்டர் நான் அப்போ அப்டேட் பண்ணலை ஆனால் நட்டு வச்சு வரல அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான எப்படி சொல்கிறது அதுக்கான பிளான்ஸோ இல்லை ரீஃபண்டோ அப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம் பிகாஸ் நீங்கள் ஒன் வீக் கழிச்சு சொல்கிறீங்க உங்களுக்கு பிளான்ஸ் எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு பிளான்ஸ் ரிசீவ் ஆனதுமே அப்டேட் பண்ணுங்கள் பிளான்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்டேட் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் நாங்கள் எடுக்க முடியும் ஒன்று ரீஃபண்ட் பண்ணுறது இல்லைன்னா வந்துட்டு ரீ கொரியர் பண்ணுறது உங்களுக்கு பிளான்ஸை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஒருவேளை பிளான்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு பிளான்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சு அமிச்சு விட்ருவோம் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் எந்த கொஷின்னாலும் எந்த டவுட்ஸுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ பார்சலோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் ரிவ்யூவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் செவன் ஒன் டபுள் எயிட் ஃபைவ் வந்துட்டு என் நம்பர் கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்லாக் லிங்க் வந்துவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் மறக்காம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட ஓபன் பாக்ஸ் சர்வீஸ் க்ளோஸ் பஸ் சர்வீஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ